நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலா. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துட்டு கடந்த ஒரு 2 மாசமா வந்துட்டு எல்லாரும் கேட்டது ஆன்லைன் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது, மொபைலில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஐடி இருக்குது, அதாவது டிடிடியோட ஐடி. அதில் போயிட்டு நம்ம போயிட்டு நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃபு, நேமு இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிட்டோன்னா அப்புறம் திரும்பி அதில் போயிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்லேயே நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா எப்போ எப்போ வந்துட்டு தரிசனம் வந்து அந்த டிக்கெட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, அந்த தேதி வந்துட்டு அதிலே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அடிக்கடி டெய்லி டெய்லி செக் பண்ணோம், அதாவது ரெகுலராக வந்து 20ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதம் வந்துட்டு 20ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணல. ஸோ அந்த ஆப் எப்படி போயிட்டு நம்ம போயிட்டு லாகின் பண்ணுறது, அதில் போயிட்டு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு என்னுடைய நண்பரே வந்து சொல்லியிருந்தாரு, ஏன்னா ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு இப்போ நெட் சென்டராக இருக்கட்டும், ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது குறைஞ்சது வந்து ஒரு டிக்கெட் வந்து 300 ரூபா டிக்கெட்டுக்கு 450 ரூபா 500 ரூபா வாங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு நீங்கள் இந்த இது எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு டிடிடியோட ஐடி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு அது உள்ளே போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். கூகுளில் போவோம். கூகுளில் உள்ளே போயிட்டு டிடிடின்னு சர்ச் பண்ணுவோம். அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதுன்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானம்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கும் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு வந்து ஒரு பேஜ் வரும். அந்த பேஜுக்குள்ளே போனோன்னா இப்படி தான் அந்த பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தர்சனம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம உள்ளே போவோம். உள்ளே போனதாக அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் தான். ஆல்ரெடி ஐடி ஓப்பன் பண்ணிருந்தோன்னா அதில் வந்துட்டு இமெயில் ஐடி, கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப் லெட்டரில் இருக்கிறத வந்து கண்டினியூவாக அடித்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் ஐடி ஓப்பன் பண்ணலை, அதனால் புதுசாக இப்போ ஐடி வந்து ஓப்பன் பண்ணோன்னா சைன் அப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது. இது உள்ளே போனோன்னா ஆல்ரெடி இண்டிவிஜுவல்னு மேலே இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேமு, அதுக்கு கீழே வந்து மொபைல் நம்பரு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கிளிக் பண்ணால் அதிலே வந்துட்டு வரும், இயரு இதெல்லாம் நம்ம வந்துட்டு டைப் பண்ண தேவையில்ல. அந்த மேலே வருது பாருங்கள், அது ஜூலை 1995 அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மெயில் அட்ரஸ்ஸு, நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்துடணும். சிட்டி, கண்ட்ரி, கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணோன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்தியா கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுவோம், ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்மளுடைய பின்கோடு, பின்கோடு கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அது வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், அந்த ஆதார் கார்டோடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கணும், ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பர்னு அந்த நம்பர் கொடுக்கணும். அடுத்தது யூசர் நேம் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அது நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும், அது கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்தோன்னா இது வந்து கேப் லெட்டரில் கண்டினியூவாக அடிக்கணுங்க, ஏன்னா வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு அடித்தோன்னா இதாவது, எப்படி அங்கே மேலே இருக்குதோ அந்த மாதிரி கண்டினியூவாக அடித்தால் தான் லாகின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வரும். மெயில் வரும், அந்த மெயில் வந்து உங்களது ஐடி வந்து க்ரெடிட் பண்ணியாச்சு, உங்களது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமேட்டு திரும்பி நம்ம உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு என்னுடைய ஆல்ரெடி இந்த ஐடி நான் ஓப்பன் பண்ணுறேன், அதனால் இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன மெயில் ஐடி, அதுக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே இருக்குல்ல அது வந்து கேபிட்டல் லெட்டரில் அது வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக என்னென்ன இருக்கோ, நம்பர்னா நம்பரு,
இல்லை வேர்ட்ஸ்ன்னு வந்ததுன்னா அந்த வேர்டு அது ஃபுல்லாக கண்டினியூவாக கேப்பிட்டல் லெட்டரில் மட்டும் தான் பண்ணோம். அது கண்டினியூவாக அடிக்கணும், கேப் விட்டு அடிக்கக்கூடாது. ஃபுல்லாக கண்டினியூவாக வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு சைன் இன் பண்ணோன்னா நம்மளுடைய நேமு நம்மளோட மொபைல் நம்பர் வரும். இதில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன பண்ணலான்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் பண்ணலாம், அது இல்லாமல் ரூம் புக் பண்ணுறது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் திருமலாவோடைய கோவிட் ரூல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இது ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் எ நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கோவிட், வி வில் வி ஆர் மாஸ்க் ஆல் தி டைம் ஆண்டு. அதாங்க திருமலாவில் வந்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அக்ரீடுன்னு கொடுத்துடணும். அக்ரீன்னு கொடுத்துட்டோன்னா அடுத்தது வந்துட்டு இது வந்து இப்படி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா ரெட் கலராக இருக்கிறது ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு, இந்த க்ரீன் கலராக இருக்கிறது மட்டும் இருக்குது. அதை க்ரீன் கலரை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஸ்லாட் வரும், நம்மளுக்கு எத்தனை மணிக்கு வந்து தரிசனம் வேணும்னு சொல்லிட்டு அந்த டைம் ஸ்லாட் வரும். அது வந்து அந்த டைம் ஸ்லாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு எத்தனை பர்சன் நம்ம எத்தனை பேர் வந்துட்டு தரிசனத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அத்தனை பேருன்னு புக் பண்ணோம். அதிலே வந்து லட்டுலாம் இருக்குது, லட்டு வேணும்னா இங்கேயே கூட வாங்கிக்கலாம், இல்லை அங்கே இப்போ போனால் 50 ரூபா தாங்க ஒரு லட்டு, நீங்கள் எத்தனை லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். அது கீழே வந்துட்டு உண்டியலில் காசு போடுறதுனாலும் அதிலே போட்டுக்கலாம். இங்கே நம்ம உண்டியலில் அமௌண்ட்டு போடுறத வந்து இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு புக்கிங் ஃபார் செல்ஃப் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. புக்கிங் ஃபார் செல்ஃப் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோன்னா அடுத்தது வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் வந்துட்டு நம்ம யார் யாருக்கு தரிசனம் வந்து கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு பேர் போட்டு அவங்க வயசுன்னா அப்புறம் ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, அதோடைய நம்பரு, ஆதார் கார்டு கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்குறோம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஆனால் அதோடைய அது ஒரிஜினல் ஐடியோட நம்பரும் அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜுக்கு போனோம்னா இதில் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உள்ளே போயிட்டு தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும். அது டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்துட்டு பிஸியாக இருப்பாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் மொபைலில் கூட இந்த இது டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், சிஸ்டத்துலேயும் புக் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்சளவு லேப்டாப்பு இல்லை சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா மொபைலில் அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்காது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பாய்.